எப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ஷீணம் வர்றதோ அப்பெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுறாரு சொல்லிட்டு கீதையில் சொல்லிட்டா. அதே போல் 2500 வருஷத்துக்கு முந்தி வேத மார்க்கத்துக்கு கம்மி வந்தது. இந்த பௌத்த மதம் ஜெயின மதம்லாம் வந்து வேதத்தை நிந்தனம் பண்ணான். அந்த நேரத்தில் தான் பகவதால் அவதாரம் பண்ணார். வேத வேள்வியை நிந்தனை செய்தவள் ஆதமல்ல அவனோடு சேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளனே அப்படின்னு சொல்லிட்டு சிறியான் சம்பந்தர் பாடினார். வேதத்துக்கு மலினம் வராது, ஒரு டிக்ளைன், அந்த மேகம் வர்றாப்பில். அப்போ உடனே சுவாமி வந்தவர். அது போக 2500 வருஷத்துக்கு முந்தி வேத மார்க்கத்துக்கு மலினம் வந்தது யாருன்னா இந்த பௌத்தா ஜெயினாலும். இந்த பௌத்தாலால் தான் இந்தியா கட்டதே பௌத்தாலால் தான், அது காரணம்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் பகவத்பாதால் அவதாரம் பண்ணலாம். பகவத்பாதால் அவதாரம் பண்ணுறவோ நம்ம இருந்தோமா சொல்ல தெரியாது. ஒரு கண்ணுக்குட்டியாக தான் இருந்திருப்போம், இல்லை கொசுவாக தான் இருந்திருப்போம். ஆனால் அப்போ கண்டினியூட்டி தாட்ஸ் இல்லை நமக்கு. ஆனால் அதே பகவத்பாதால் காமகோட்டி பீடத்தில் 68வது பீடாதிபதியாக அவதாரம் பண்ணாள். சந்திரசேகர் எந்த சரஸ்வின்ட்டு அப்பா பீரியட்ல நம்ம இருக்கோம் பாருங்க. இதுதான் பாக்கியம். ஒரே ஒரு சந்தேகம், எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த சொல்ற ஆச்சாரியால் தான் பெரியவாளா அவதாரம் பண்ணா அவதாரம் பண்ணான்னு. இது நம்மளுடைய ஒரு ஈடுபாடுனால, ஒரு பக்தியினால, பெரியவாட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினால நம்மளுடைய எண்ணம் இல்ல. இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. பிரமாணம் என்ன பிரமாணம் அப்படின்னாக்க, பகவத்பாதால் ஏன் அவதாரம் பண்ணலாம், வேதமாக மலினம் வந்தது. இப்ப மகாபிரிவா காலத்துல அதே வேத நிந்தனை ஏற்பட்டது, நிரீஸ்வரவாதம் ஏற்பட்டது, பிரம்மத்வேஷம் ஏற்பட்டது. அப்போ வேத மார்க்கத்துக்கு மலினம் ஏற்பட்டதா இல்லையா? அப்போ இதுதான் ஏற்பட்டிருக்கான். பகவத்பாதால் எப்படி திருப்பி ரிவைவ் பண்ணாலோ அதே போல இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம்தான் வேதத்துக்கு இந்த அளவுக்கு இதுவாயிருக்கு. வேதத்துக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதுனா அவளாகும். இது ஒண்ணு போறோம் இல்லையா? சரி சரி சரி. நீங்க பெரியவாளை எப்போ முதல் முதல்ல தரிசனம் பண்ணீங்க? எனக்கு 1933க்கு 2 வருஷத்துக்கு முந்தி தெரியும். 33ல இருந்து நன்னாவே நிறைய பார்த்துருக்கேன். 33லயே நன்னா தெரியும்னா நீங்க எப்போ பிறந்தீங்க? அப்ப நான் பிறந்து இப்ப இந்த 2013ல என் பர்த்டே போயிடுச்சு. 2014ல ஒரு பர்த்டே வரப்போறது, ஏதோ ஒரு மாசத்துல வரப்போறது. அப்படி வந்தா 90. அப்படியா? நீங்க வந்து மாமா இந்த காட்டுல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்களெல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து வெக்கமா இருக்கு. கஷ்டப்பட்டோம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நேற்றுக்கு பார்த்தா நீங்க பாட்டுக்கு உங்க துணியை நீங்களே துவச்சு, நீங்க பின்னாடி உணர்த்திருக்கீங்க பார்த்த, நீங்களே சுயபாகம் பண்ணி சாப்பிடுறீர்கள். அதனாலதான் சொன்னேன், உங்களை பார்த்து சந்தோஷப்படலாம், நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு காரணம் மகாபிரிவாளுடைய அனுகிரகம். அவளை என்னுடைய 7 வயசுல இருந்து பார்த்துட்டு விவரம் தெரிஞ்சு, அதுக்கு முந்தைய பார்த்துருக்கலாம். ஆனா விவரம் தெரிஞ்சு அவளை 7 வயசுல இருந்து பார்த்துட்டு வரேன். எந்த ஊர்ல மாமா பார்த்தீங்க? எந்த ஊர்ல? ஏன் கும்பகோணத்துல பாத்திருக்கேன், திருநெல்வேலூர்ல பாத்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்து கும்பகோணத்துல. அப்படியா? பின்ன மதுரை நாராயண ஐயர்னு பேரு? ஏன் கடைசியா ஒரு உத்தியோகம் மதுரையில பாத்துட்டேன். பாக்கி எல்லாம் உத்தியோகம் பார்த்துட்டு கடைசியில மதுரையில உத்தியோகம் பார்த்து அங்க ரிட்டையர் ஆயிட்டேன். என்ன உத்தியோகம்? நான் ரயில்வேல இருந்தேன். ரயில்வேஸ்ல ரிட்டையர்டா? ரயில்வே ஃபுல்லாவே பெரியவா வேபாவா தான் இருந்திருக்கு. பிரதோஷ மாமா யார பார்த்தாலும் ரயில்வே இருக்கிறவாள்லாம் பெரியவாளுடைய டிவோட்டியா இருக்கா. அதான் ரயில்வே மாத்திரம் ஆகர்ஷிக்கல, பிரபஞ்சத்தை ஆகர்ஷிச்சிருக்கா. இந்த எந்தரோ மகானுபாவில் அந்திரிக்கு வந்ததமுலுன்ட்டு தியாக பிரம்மன் பாடிட்டு போயிட்டார். நான் வந்து ஆசியத்து ஹிமாச்சல பர்யந்தம் டிராவல் பண்ணிட்டேன். எத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். வடக்க நிறைய ஜனங்களை பார்த்துருக்கேன்,
பிரம்மபுத இது பத்ரிகாசிரமம் போகிறபோது ஒரு செயின்ட்டை பார்த்தேன், வெறும் கௌபீன மாத்திரம் கட்டிட்டு அந்த திருஜிகி நாராயணில் பார்த்தேன். பத்ரிகாசிரமம் போகிற பத்ரிகாசிரமம் வந்துவிட்டார், வெறும் கௌபீன மாத்திரம் கட்டிட்டு அந்த குளிரில் இத்தனை மகான்களை பார்த்துருந்தாலும் இந்த பிரபு என்னை ஈர்த்தாப்பில் வேறு யாரும் இருக்கல. இந்த மகா சுவாமிகள் என்னை ஈர்த்தாப்பில் வேறு யாரும் இருக்கல. எத்தனை பேர் சித்து விளையாடி இருக்கலாமாச்சு, அது என்னமோ என்னை ஆகர்ஷிக்கல. இவரே தான் சித்து விளையாடினாரான்னா அதுவும் விளையாடலை. அவளை பார்த்தேன் ஒரு ஆகர்ஷணம், அதுக்கப்புறம் வேற யாரையும் தேடணும்னு மனசு வரல. போய் பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்ட்டு எத்தனையோ பேரெலாம் வந்தேன், நான் போய் பார்க்கணும் இல்லை. அப்படி பெரியவாளை பார்த்து ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுனால அந்த ரைட்டியஸ் வழியிலேயே போவோம், அவ சொல்கிற வழியிலேயே போவோம்ட்டு சொல்லுது. அப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு இன்ஸ்டன்ஸை சொல்லணும்னா, இந்த தாய்மான சுவாமிகள் மௌனகுரு படலம்ட்டு ஒன்று எழுதியிருக்கார் பாட்டு, அதில் ஞானிகளுக்கு பிரம்மஞானிகளுக்கு மதையான கட்டுப்படுமா இருக்கு அந்த பாடலில் இருக்கு. அப்போ மௌனகுரு சுவாமி பாட்டு வந்து எத்தனை வருஷங்களுக்கு முந்தி அந்த போல இன்ஸ்டன்ஸை பிரத்யட்சமாக பார்த்தோம்னா, இவா வந்து 33 திருமணத்தூரில் சங்கரஞ்சி நடத்துகிறான், 33 ஞாபகம் எனக்கு கரெக்டாக சங்கர ஜெயந்தி நடத்துகிறான். அதுபோல் சங்கர ஜெயந்தி அப்புறம் நடக்கலை, இது நான் சொல்லலை, பெரியவாளும் ஒரு இடத்துல சொல்லிட்டான். நிறையப்படி ஊர்வலம் பகவத் பாதாவை வச்சு நிறையப்படி ஊர்வலத்தில் தான் போவான், பின்னாடியே போவான். அப்படி பண்ணுறபோது சங்கர ஜெயந்தி அன்னைக்கு அம்பாரியில் ஞான மேல அம்பாரி வச்சு அதில் பகவத் பாதாள் படத்தை வச்சு ஊர்வலம் போன்ற ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு முந்தைய ரசத்தில் போவோம். அன்னைக்கு பிரகலாதன்ற ஒரு யானை இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய யானை. அன்னைக்கு அம்பாரி வச்சு கட்டி படத்தை வேணும் வைக்கலை, அம்பாரியெல்லாம் வச்சாச்சு. அந்த ஊர்வலத்தில் 4-5 குதிரைகள், 3-4 ஒட்டகங்கள், 3-4 யானைகள், டமார கால வரீக அந்த ரோடு முழுக்க நிற்கிறது. எங்கேயோ ஏதோ ஒரு விஷமம் ஏற்பட்டு கடைசியாக இந்த யானைக்கு மதம் பிடிச்சி கட்டுப்படமாட்டேங்கிறது அந்த மலையாளி எவ்வளவோ கட்டுப்படுத்தலாம், அவன் சுண்டி வரல கூட மெதிச்சு விடுச்சு. அம்பாரியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு. நான் இப்போ நான் சொல்கிறது இன்னொருத்தர் சொன்ன கதை இல்லை, வீட்டிலிருந்தே பார்த்தோம்னா பெரியவாளுக்கு தகவல் போயிடுச்சு. சாயங்காலம் மணி 3 ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சு, பெரியவாள் நெருங்கி வந்தா. பெரியவாள் ரொம்ப உஷரம் இல்லை, சாதாரணம். அந்த தண்டத்தோடு வந்து வாசலில் நின்னா கொண்டா யானையேன்னா, அந்த யானை வந்தது, யானையும் நிற்கிறது பெரியவாளும் நிற்கிறது. வெறு நேரத்தில் யானை ஆனை ஆடிகிட்டே நிற்கும், லேசாமல் நிற்கிறது. 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தா பெரியவா, நான் இதை பார்த்துவான். அதுக்கப்புறம் துளி விஷமம் பண்ணல அந்த யானை. மத யானை கட்டுப்படும்ட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி தாய்மான சுவாமி படகம் பாடினாரே, அதை இன்னைக்கு பிரத்யட்சமாக பார்த்தேன். அப்போது பிரம்மஜானிகளுக்கு மத யானை கட்டுப்படும்ட்டு பாடினதே இந்த பிரம்மஜானிகிட்ட பார்க்குறேன். இப்போ ரமணரத்னம் வந்தது காஞ்சிபுரத்தில், தெரியும் நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டா ஜெயந்த சுவாமி. அந்த ரதத்தை வச்சு அன்னைக்கு மீட்டிங் பேசணும்னா பேசும்போதுனா, நான் என்னத்தை பேசுறது, என் வாழ்க்கையில் 2 பிரம்மஞானிகளை பார்த்துருக்கேன்னு.
ஒன்னு மகா பெரியவா இன்னொன்னு ரமண மகர்ஷி ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ரமண மகர்ஷிகளை சில பேர் தான் பார்த்துருப்பா எல்லாரும் பார்த்துருக்க முடியாது சுவாமி எனக்கு தான் நான் அவளோட பேசியிருக்கேன் நம்ம மகான் இவாள் இவாள் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய கான்செப்டில் இவர் சங்கராச்சாரி இல்லை ஏன் இது சந்திரசேகர சரஸ்வதி இல்லை பீட்டாதிபதி இல்லை பின்ன இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி தான் பின்ன யார் தான் சொல்லணும் இல்லையோ ஆதிசங்கராச்சாரியார் காலடியில் ஸ்நானம் பண்ணி முதல பிடிச்சி உடனேயே சன்னியாசத்தை வாங்கிட்டு விட்டார் அதனால்தான் உடனே முதல விட்டது ஆனால் லோக திருஷ்டிக்கு ஒரு குரு வேணுமே குருவை தேடிட்டு போனார் ஓங்காரேஸ்வர் போனார் கோவிந்தவர் பாதால் பார்த்தா நமஸ்காரம் பண்ணா நீ யாருன்ட்டு கேட்டா நான் யாரு இல்லைன்ட்டு பதில் சொன்னான் தசஸ்லோகின்னு சொல்லிட்டு பத்து ஸ்லோகம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அப்படி நான் யார் இல்லைன்ட்டு சொல்லி சுத்த பிரம்மங்கிறத அன்னைக்கு தெளிவுபடுத்தா அந்த சுத்த பிரம்மம் தான் இந்த பிரம்மம் என்னுடைய இதில் எனக்கு இன்னொரு ஒப்பீனியும் கிடையாது பின்ன சுத்த பிரம்மங்கிறவர்களே இப்படி எல்லாருக்கும் தெரிகிறாரேன்னாக்க ஏதாவது ஒன்று தெரிஞ்ச ஆகணுமா இல்லையா ஒரு வெற்றியை பற்றி சுத்த பிரம்மம் அன்கண்டிஷன் பை டைம் ஸ்பேஸ் அண்ட் காசுவாலிட்டி பிரம்ம லட்சணம் அதுதான் அதாவது கால தேச வர்த்தமான மூணுக்கும் கட்டுப்படாதுதான் பிரம்மம் ஒரு லட்சணம் சொல்லலாம் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி சயின்ஸ் பிரம்மத்தை எதாவது சொல்ல முடியுமா டைம் சொல்ல முடியுமா இப்படி காலத்துக்கு கட்டுப்படாத பிரபு நம்ம பிரபு என்ன நடக்கிறது எப்போ நடக்கிறது என்ன எழுதியில் அவ்வளோ காலம் நடக்கிறது இவர் காலத்துக்கு கட்டுப்பட்டே உனக்கு காலம் இவருக்கு கட்டுப்படுறது அதே போல் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி சயின்ஸ் சொன்னேனே இந்த ஆம்னி சயின்ஸுங்கிறதுக்கு ஒரு காரியம் நடந்ததை சொல்லிடுறேன் ஒரு 75 வருஷத்துக்கு முந்தி அப்போ ஜெயந்தர் சாவிலாம் பட்டத்துக்கு வரல 54க்கு முன்னாடி ஆமாம் மகா பெரிய மெட்ராஸ் கேம்ப் பல்லாவரத்தில் லோக்கல் ஐஏஎஃப் சீஃப் வந்து பெரியவாளை பார்த்துட்டு நமஸ்காரம் விட்டு எங்கள் ஏர்ஃபீல்டுக்கு ஒருத்தர பெரிய வெயும் பண்ணா சரின்னா போனா ஒரு நாளைக்கு எல்லாம் சுற்றி தீப்பா காமிச்சா அங்கே பல்லாவரம் பக்கத்தில் பெரியவா கிளம்புற பவன் திருப்பி காலில் விழுந்தோம் பிரிவா பாதம் வேணும் இந்த ஏர்கிராஃப்ட் உள்ள ஏறி இறங்கணும் அப்படின்னா சரி ஏறினேன் ஏறி இப்படி சுத்திண்டே வந்தபோது அவன் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தான் ரேடார் ப்ரொபல்லர் காஃபிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்தான் எல்லா கேட்ட ஒரு இடம் வந்த உடனே இது என்ன அப்படின்ட்டு கேட்டா அவன் வாயே திறக்கலை பிரிவாலாம் வந்தான் ஏ ஸ்மார்ட் புட்டி மீன் எம்பாரசிங் பெருசிங் ஏன் கேட்குறேன் ஏன் சொல்லுது என்று உங்களை சொல்லலை சரிதான் கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் சுத்தி பாத்ரூ பிரதான் விட்டு போயாச்சு அன்னைக்கு ராத்திரி அவன் லேட்டை பஸ்ஸு வந்து பெரியவாட்டை எக்ஸ்க்ளூசிவ் தரிசனம் பண்ணணும்ட்டு வந்தான் அப்போ பெரியவா சொன்னான் கேட்டேன் நான் உன்ன உடனே ஏர்க்ராஃப்டில் கேட்டேனே அதுதானே எமர்ஜென்சி எஸ்கேப்பிங் வால்வு தானே அது எமர்ஜென்சி எஸ்கேப்பிங் சீக்ரெட் வால்வ் நடுநடுங்கி போயிட்டான் அவன் எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்லியிருந்தான்னாக்க இஸ் அன்ஃபிட் டு பி எ சீஃப் சப்போஸ் அது என்னங்கிறத சொல்லியிருந்தான்னா ஹி இஸ் மோர் அன்ஃபிட் டு பி எ சீஃப் ஃபார் எக்ஸ்போசிங் தி ஆஃபிஷியல் சீக்ரெட்ஸ் அதனால அவன் இந்த கொடுக்கவே வேண்டாட்ட வாயை திறக்கல அப்படி இருக்கிற ஒரு ரகசியமான விஷயத்த பெரிய அதுதானே இதுன்ட்டு கேட்குற பயம் வருமா வராதா
சரி நம்ம ஒண்ணு யோசனை பண்ணுவோம். இவர் எந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜில் போய் படிச்சாரு? 13 வயசுல வந்தா இந்த விசாரத்திலே இருந்து விட்டார். பின் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியக்கா அப்ப அது ஏன் இப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்ட்டு கேட்டா, இந்த கேனோபனிஷத்துன்ட்டு ஒரு உபநிஷத்துல கடைசியா ஒரு சென்டென்ஸ் வருது, வேதாக சர்வாங்காணி சத்தியமாயதனம். வேதாகன்ட்டு ப்ளூரல்ல போட்டா வேதம்னால நாலெட்னு அர்த்தம். நம்ம ரிக்வேதம் சாமதர்வன்ட பண்ணியிருக்கோம். வேதம் அப்படின்னா நாலெட். இங்கிலீஷ்ல நாலெட்ஜஸ்ன்ட்டு கிடையாது, நாலெட்ஜ் தான் நாலெட்ஜஸ் இருக்கா கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் வேதாகன்ட்டு பகுவசனத்தில் போட்டா என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்கரமான நாலெட்ஜும், எத்தனை நாலெட்ஜ் இருக்கு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாடி அனாட்டமி, மெடிசன், செக்ஸு, கார்பென்ட்ரி, எதாவது நாலெட்ஜ் தான். இந்த புள்ள பிடிங்கினாக்கே இதுவும் ஒரு காரியம் தான். கார்பென்ட்ரினா அது ஒரு நாலெட்ஜ், கோல்ஸ்மித்து நாலெட்ஜ். இப்படி பிரபஞ்சத்தில் இருக்க சக்கலமான நாலெட்ஜும் லிம்ஸ் ஆஃப் பிரம்மம், பிரம்மத்தினுடைய அங்கங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே புதுசு இல்லை, எல்லாம் பிரம்மத்தினுடைய அங்கங்கள் தான். அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த வார்த்தையை, சார் தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஜேம்ஸ் வாட் டிஸ்கவர்ட் ஸ்டீம் இன்ஜின்னு சொல்கிறோம். இங்கே டிஸ்கவர்ட் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம், இங்கே ஹி கிரியேட்டட்ன்ட்டு எதாவது சொல்கிறோம். நத்திங் கேன் பி கிரியேட்டட், எவ்ரி திங் இஸ் இன் பிரம்மம் எம்பாடிமெண்ட். அப்போ என்னெல்லாம் நாலெட்ஜ் இருக்குதான் பிரம்மக்கு தூட்டை லிம்ஸ் ஆஃப் பிரம்மம். நம்ம பெரிய சுத்த பிரம்மம், ஏதோ நம்ம கோசரம் அவதாரம் எடுத்து எது சொல்லுவா, இட்டு எப்படி பிரம்மம் இட்டு எப்படி தான் விகசிச்சது, விகசிச்சது உடனே இந்த புரோலாரிட்டி ஏற்பட்டது. சுத்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்துக்கோசரம் அவளை ஏதோ காம விட்டு போயிடாது கேட்டு, நம்ம இப்போ வீட்டில் சோக்கியமாக உங்கள் வீட்டில் தென்னை மரம் ஒன்று இருந்ததே காய்க்கிறதான்னு கேட்டு நம்ம நம்மளோட பேசுறது சொன்ன. அப்படி பிரம்மன் லயத்தில் இருக்கிறதால் தான் இந்த ஏரோப்ளேனில் இருக்கிறது அவருக்கு நத்திங். ஏன்னா லைட் டசன்ட் கோ டு சன், லைட் எக்ஸ்பெல்ஸ் ஃப்ரம் சன். அதாக இருக்கிறதுனால தான் பிரம்மமா, பிரம்ம ஞானிங்கிறது பின்னாடி சுத்த பிரம்மமா இருக்க. அவளுக்கு இந்த ஏரோப்ளேன் ஒன்னையில் பெரிய பெரிய இந்த அட்டாமிக் பாபா ராமனாலாம் வந்து பெரியவாயிட்ட பார்த்துட்டு பெரியவாய் அவன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல, சின்னதாக ஒரு வார்த்தையை கேட்டு இது போல் சயின்டிஃபிக் வேர்ல்டு சொல்கிறாரு அது என்னன்ட்டு சொல்ல அவனுக்கு புரியாமல் காலில் விழுந்துடும். நான் பக்கத்தில் இருந்திருக்கேன், ஒரு யூரோப்பியன் வந்திருக்கான், அவன் பெரியவாயிட்ட பேச பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கான். பெரிய அவா ஊரில் இருக்கிற ஒரு இடத்தை பற்றி கேட்டு இது போல் இருக்கோபா ஊர்லன்ட்டு கேட்குறமா அவன் முழிக்கிறான். பெரிய இடத்த எடுத்து சொன்னப்புறம் ஆமாம் ஆமாம் இருக்குங்கிறான். இது நான் இந்த இந்த நடந்தவா நான் பக்கத்தில் இருந்தேன். அப்பேற்பட்ட ஞானி இந்த நான் சொன்ன இது ஒரு நாலெட்ஜ் மாத்திரம் இல்லை, நிறைய இன்சன்ஸ் சொல்லணும் அவளை பற்றி. என்னுடைய அனுபவத்தில் அவகிட்ட அனுபவிச்சு தான் என்ன அவளை பற்றி பேசுகிறதா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். இன்னொரு இன்சன்ஸ் சொல்கிறதா இருந்தாக்க, பகவத் பாதால் தான் இவாதான்ட்டு சொல்கிறதுக்கு, பகவத் பாதால் காலத்தில் அந்த ஈராவுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டு போயிட்டான். அதே விஷயத்தை இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக எடுத்து இந்த ஈராவுக்கு சொன்னபடி சொன்னா தெரியும். அது ஒரு இன்சன் சொல்லுவேன்.
சுமங்கலிகளுக்கெல்லாம் எழுந்து போயிட்டா அவளுக்கு முக்கியமே ரூபா வழங்காசி முக்கியம் இல்லை. சுமங்கலிகளுக்கு அவளுக்கு மஞ்சள் குங்குமத்து குறவே வரக்கூடாது. சௌபாகிய சூத்திரம் நீடிச்சு இருக்கலாம். இதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை மாத்திரம் அவள் கடைபிடிக்கலாம். இந்த சௌந்தர்ய லகரியில் 28வது ஸ்லோகம் ஒன்று வருது. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபே ஜராமிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிஷத மகாத்யாதி விஷதா கராலம் யக்ஷேளம் கபலிதவதா காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா அப்படின்றது. லோகத்தில் என்ன சம்பிரதாயம்னா, விஷத்தை சாப்பிட்டா தவறி போயிடுவான், அமிர்தத்தை சாப்பிட்டா சிரஞ்சீவியாக இருக்கான். இதுதான் சம்பிரதாயம். பட் கான்ட்ரரி டு தி ஃபினாமினா, இந்த அமிர்தம் சாப்பிட்டா பிரம்மாதி தேவதைகள்லாம் பிரம்மா தேவேந்திரன் அமிர்தம் சாப்பிட்டா இப்படி அமிர்தம் சாப்பிட்டவாளும் மகாபிரளயத்தில் நசிச்சு போயிடுறா இருக்கிறது இல்லை. இந்த விஷத்தை சாப்பிட்டாரு பரமேஸ்வரன் அவர் மாத்திரம் இருக்க, இது ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியத்துக்கு என்ன காரணம் சொன்னால்தான் பகவத்பாதால் அவருடைய சௌந்தர்யில் தவஜனே தாடங்க மகிமா, அம்பாளுடைய தாடங்கத்துடைய மகிமையினால்தான் அவர் இருக்கார். பகவத்பாதால் சொல்லிட்டு போட்டார். நம்ம பெரியவா இவா வகையில் ஒரு கேள்வி கேட்டா, அம்பாளால்தான் பரமேஸ்வரன் இருக்காரா? இது அத்தாரிட்டி எங்கே இருக்குன்ட்டு இப்போ கேட்டார். அத்தாரிட்டி அம்பாளால்தான் பரமேஸ்வரன் புரட்சி இருக்கார்ட்டு சொல்கிறேன். வேதத்தில் எங்கே அத்தாரிட்டி இருக்குது? நமக்கு எதுக்குமே அத்தாரிட்டி வேதம்தான். வேதத்தில் இல்லாத வஸ்து கிடையாது. வேதத்தில் எங்கே அத்தாரிட்டி இருக்குட்டு அவளாவே ஒரு கேள்வி கேட்டுட்டு பதிலையும் சொல்கிறார். கிருஷ்ணேஸ்வர வேதத்தில் ஸ்ரீருத்ரம் வருது. சிவன்னா பரமேஸ்வரன், அதே நீங்க சிவான்னு சொல்லிட்டாக்க அது அம்பா. பரசிவேன்ட்டு சொல்றமே சிவான்னு அம்பாள். அந்த அம்பாள் எப்படிலாம் இருக்கான்னா, தனு சரீரமாக இருக்கா, யாருடைய சரீரமாக இருக்கா, பரமேஸ்வரர் சரீரமாக இருக்கா. பிரம்மன்ட்டு வந்தாக்க எல்லாம் ஒன்றுதானே. அந்த பரமேஸ்வரன் இருக்காளே, அர்த்தநாரியாக இருக்காளே. அந்த அம்பாள் எப்படிறான்னா, விஸ்வாக பேஷ ஜி பிஷக்குன்னா டாக்டர், மருந்து கொடுக்குற டாக்டர். இந்த பிரபஞ்சத்துக்கே தான் அவள் தான் வைத்தியம் பார்க்குறான். பார்க்கட்டும் அடுத்த சென்டென்ஸு, சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ர சபேஷஜி பரமேஸ்வரர் தான் அதான் வைத்தியம் பண்ணாலும் பண்ணாலும் இல்லையா? அந்த சரித்திரம் தெரியுது. விஷத்தை லவக்குன்னு சாப்பிட்டு வச்சார், இந்த அம்மா தானே போய் வைத்தியம் பண்ணலாம். அப்போ அங்கே என்ன சொல்லிட்டு சதஜனி தாட்டங்க மகிமா, அம்பாளுடைய மகிமினால்தான் பரமேஸ்வரன் இருக்காட்டுகிறது. இங்கே தான் சொல்கிறது ருத்ர சபை ருத்ர வைத்தியம் பண்ண. அப்போ அம்பாள் காப்பாற்ற அத்தாரிட்டி இருக்குங்கிறாரு. அம்பாள் காப்பாற்றினாருங்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். இது ஒரு விஷயம். அதனால நீங்கள் இப்போ என்ன சொல்ல வந்து, சுமங்கலிகள்லாம் இந்த 28வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கணும், சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு. என்ன விஷயம் வேணும்? அது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிடுறேன். இது என்னுடைய பர்சனல் ரெக்கார்ட் பண்ணலங்கிறது கூட இந்த நான் ரயில்வேல இருந்தேன் மதுரையில். ஜெயந்திரஹாவில் எப்போ மதுரை வந்தாலும் என் வீட்டுக்கு வருவார். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என் வீட்டுக்கு வரலேன்னு விட்டேன். அவளுடைய குருநாதாவள் பாதுகா என் வீட்டில் பூஜையில் இருக்கு. மகா பெரிய என்னுடைய சின்ன வயசில் கொடுத்து அது தனி அதுக்கு அதுவும் அதையும் அதையும் கேட்டுக்கலாம். இதை முடிச்சிருங்க. அதனால குருநாதர் வருவார். வந்தார்னா எதிர்பார்க்க மாட்டார். நேராக பூஜை ரூமுக்குள்ளே போவார்.
என் கடைசி பையன் பிறந்து 12வது நாள் இந்த பாண்ட ஸ்பர்ஷம்ட்டு உண்டு நம்ம கிட்ட சட்டி தொடர்றதா அது இது எல்லாம் நம்ம சீட்டு அதனால் வீட்டுக்கு உள்ளே கூப்பிட முடியாமல் வாசலில் பெரிய பந்தல்லாம் போட்டு ஏகவிட்ட பாத பூஜையில் அது இது ரயில்வே காலனியிலேருந்தா சந்தோஷம்தான் டவுனுக்குள்ளே பார்த்தா இந்த சுவாமியில் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இங்கே இவருடைய அதுக்க ஒத்தாசினால் நல்லா பார்க்க எல்லாருக்கும் திருப்தி இருக்குது எல்லாருக்கும் ஆடியன்ஸ் முழுக்க திருப்தி காலனி திருப்தி அது எனக்கும் திருப்தி பதினோரு மணி ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயாச்சு. இந்த எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணியிருந்தா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கோசரம் 500 வாட் 1000 வாட் எல்லாம் ப்ளக் பாயிண்ட்ல கரண்ட் எடுக்காம மெயில இருந்து எடுத்து போட்டுட்டான். ஆமா ரொம்ப நல்லா வருது ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. அவன் அதை எடுத்து சுற்றி வயரை சுற்றி இறப்புற சொல்லிவிட்டு போயிட்டான். எல்லோருக்கும் சந்தோஷம். சரியாக 13வது நாள் 12வது நாள் இவர் வந்துட்டு போனார். 13வது நாள் சாயங்காலம் மாமி இந்த குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டுருக்கா. நான் ரயில்வே காலனியில் இருந்தேன். நான் சந்தியா நல்லா பண்ணிட்டேன். துணி காய போட ஒன்றுமே இல்லையே, இந்த வயரை இழுத்து கொட்டுவோன்னு சொல்லி விட்டு இந்த கோயில் பண்ணி வச்சிருந்த வய அந்த கோயில் பண்ணிட்டே பண்ண இது எங்கே இருக்கு யாருக்குண்டா ஒன்றுமே தெரியாத. இந்த அந்த கோயில் பண்ணிட்டு வரவன் இந்த கடைசி மெட்டாலிக் எண்டுக்கு வந்து பாருங்க கை பிடிச்சி அடித்தது ஷாட்டுன்னு தான் இன்னும் ஒரு செகண்டு தான் மெயின் பாருங்க இங்க கரண்ட் இப்படி தொட்டு இருந்தேன்னா இப்படி அடிச்சிருக்கும். ஏதோ ஓட்டு சத்தம் போட்டு கீழே அடிச்சு விடுத்தேன் மனசு சொல்லி விடுத்து அப்படின்னு எலக்ட்ரோ கூட்டாச்சு. இன்னும் ஒரு செகண்ட் தான் இருக்க போறோம், இது விட்டாக பிழைக்கலான்னு மனசாட்சி சொல்றது விட்டால நல்லா கெட்டியா பிடிச்சு விட்டா பிழைக்கலான்னு தெரியுது விட முடியலையே. ஃபார் இன்ஃபர்மேஷன் எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த முகூர்த்தத்திலேயே இந்த அண்ணாவை விட்டு தமிழ்நாடு விட்டு இந்த 28வது ஸ்லோகத்தை உபதேசம் பண்ண சொன்னேன். நான் எங்கள் அண்ணா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவேன். அந்த மாமி எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பான் போகிற போது வர்ற போது ட்ரெயினில் போனால் வெட்டி பேச்சு இல்லை, பஸ்ஸில் போனால் வெட்டி பேச்சு இல்லை. இதே சுதாம பியாஸ்வாத்திய பிரதிபே ஜராமிருத்திகரிணி விபத்தியந்தே விஸ்வே வீதி சதம் அகாத்தியாதி விஷதா கராலம் யக்ஷேணம் கபலிசமதா காலகலனா ந சம்போஸ்தம்பூலம் தவஜன் சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி அடித்து கீழே விழுந்தாச்சு. இந்த மாமி ஹாலில் உட்காந்துட்டுருக்கான். ஏய் அப்பாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக்குடாதுனா இந்த மடியில் இருக்க குழந்தை தூக்கிட்டு விட்டுருந்தேன். அப்பா அம்மாவை காப்பாத்துறாங்கிறது சொல்ல வந்தேன். அந்த மந்திரத்தோடைய விசேஷத்தை சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தை இத்தனை நாள் சொல்லிகிட்டே இருந்திருக்காள் இல்லையா அம்பாளுதா, அம்பாள் கைவிடலை. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தை 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 என்னமோனு மகம். சாதாரணமாக சைக்காலஜி எப்படி திடீர்னு நான் கீழே விழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுவோம் அதான் எங்கேயும் நடக்க முடியாது. அன்னைக்கு என்ன தூக்கி இருந்தால் பாக்கி 3 குழந்தை 4 குழந்தை அன்னைக்கு டைனஸ்டி முடிஞ்சிருக்கணும். ஆனா அம்பாவை இப்ப புத்தியில பிரவேசிக்கிற அத்தனை நாள் சொன்னதை கைவிடலை. அப்பாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக்லாம் அந்த குழந்தைய தூக்கி விட்டுருந்தா மெயின் ஆஃப் பண்ணா இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. சுவாமி பண்ணிருக்கார், அம்பா பண்ணிருக்கார். இந்த உட்காந்து அதனால தான் நான் எந்த சுபங்களில் பார்த்தாலும் சரி
இதை சொல்ல அதே போல் இது ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை. பாம்பேக்கு போயிருந்த ஒரு இடத்துல ஒரு பொண்ணு 25 இருக்கும் அழுதா என்னன்னா கீழ்ச்ச நாரா கிளம்பான். அந்த ஸ்பாட்லேயே இதை சொல்லுமான்னு இப்போ 15 வருஷத்து மீது வந்துருந்தான். மாமா என்ன தெரியுறதாங்க நீ பாம்பேயான்னு. ஆமாம் தான் உன் புருஷன் சௌக்கியமாக இருக்கான். இதை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன்னா ஆய் சொல்லி சொல்லிட்டு எப்படின்னு எதுக்கு சொல்ல வந்தேன். அந்த ஸ்லோகத்துக்கு ஏத்தம் கொடுத்த நம்ம மகா பெரியவா அவளை அந்த நேரத்தில் சொல்லிவிட்டு போயிட்டான். பின்னாடி எடுத்து விளக்கம் கொடுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பகவத்பாதாள் 16 32 வயசு இருந்து ஏகப்பட்ட உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியாக யாத்திரை கிளம்புற போது சிஷ்யாலாம் அழுதா ஹோன்னு ஏன்னா அழுகலாம். அதனால் இன்னும் உபதேசம் பண்ணாள் கிளம்பிட்டு எங்களுக்கு ஒன்றே புரியலையே நாங்கள் எங்கே என்ன வழின்னா தீபாவளிக்கோசம் திருப்பி பஞ்சதசி பிரகாரமும் விவேகானந்த சூடாமணியும் பிரஸ்தானந்தர பாஷம் அஸ்தம் சொல்லிட்டு முடியுமா இத்தனை நாள் சொன்னதான் இன் கிரஸ்ட் சோபான பஞ்சகம்ன்ற பேர். அதாவது உபதேசம் வந்து 5 ஸ்லோகம் வேதோதித்யம் அதீயதாம் ததுஜிதம் கர்ம சுஷ்டீயதாம் தேனேசஸ்ய விதீயதாம் அபஜிதிகே காமே மதிஸ்தி. 3வது ஸ்லோகத்தில் சொன்னால் க்ஷுத்யாதிஷ்ட சிகிச்சதாம் பிரதிதினம் விக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்தந்தம் மதி யாச்சதாம் விதிவசாதி பிராப்தேன சந்துஷ்டதாம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வியாதி உண்டு. சுத்துங்கிற வியாதி, பசிங்கிற வியாதி, இது எல்லாருக்கும் உண்டு. பாக்கி வியாதிக்கெல்லாம் அப்பப்போ மருந்து தான் சரியாக போயிடும். இது அப்படி இல்லை. சுத்தாதிஷ்ட சிகிச்சைதான் பிரதிதினம் நித்தபடி பண்ணியாகணும். என்ன வருதுன்னா பிக்ஷோஷதம் புஜ்யதாம் சாப்பாடுங்கிற ஔஷதத்தை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்போ பிக்ஷாய் சாப்பிட சொன்னாலே சொல்லிட்டு உங்கள் வீட்டுவாசல் வந்துட்டு பகவதி பிக்ஷான் தேகின்ட்டு கேட்டு உருளைக்காய் கறி இருந்தால் போடுங்களேன்ட்டு கேட்கலாமா? பிக்ஷோஷதம் புஜ்யதாம் சுவாத்தம் நத்தியாச்சதாம். உனக்கு வாய்க்கு ருச்சியான அன்னத்தை போய் கேட்காதே. விதிவசாத்து பிராப்தியே சந்துஷ்டதாம். உனக்கு எது கிடைக்குதோ ஜலத்தில் போட்டதை கொடுக்கலாம், ஒரு நாள் வெத்த போ எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுவேன்ட்டு சொன்னான். எதுக்கு சொன்னான்னா இந்த நாக்க கட்டுப்படுத்தான். இந்த குன்னங்குடி மஸ்தான் நாகாவாதராயணன் நாகாக்கன்னா நான் அப்போ நினச்சிப்பேன். நாகாக்கங்கிறது பேச்சில் மாத்திரம் இல்லை, ஆகாரத்திலையும் கட்டுப்படணும்ன்ட்டு நினச்சிப்பேன். பாவப்பா சுலபமாக கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படுவேன்னுட்டா. நம்ம பெரியவா அதுக்கு மேலே ஒருபடி போயிட்டான். அது எப்படி அப்படின்னாக்கா கிடைக்கிறதையே வேணாம்னா. இப்போ ஆளுக்கு பிக்ஷை தயார் பண்ணியிருக்கான். அவர் நாளைக்கு பிக்ஷை இலை போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பரமாரியாச்சு, கையில் தீர்த்தமாக எடுத்தாச்சு. பரிசோதனை மட்டத்துக்கு எடுத்தா கீழே விட்டா எழுந்துட்டான். அப்போ அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த தயார் பண்ண தயார் பண்ண அலறான். என்னன்ட்டு தெரியல, என்னன்ட்டு தெரியல. ஏதாவது விஷயத்தை சொன்னான், இலை கிழிச்சல்டா இல்லை இலையில அழுக்கு இருந்தா எதான் சொல்லுவேன். உடனே சொல்ல எடுத்தா எடுத்தா விட்டா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஆகாரமே பண்ணலை. மனம் நடுங்கிறது, ஒன்றும் பண்ண முடியல. கிட்ட போய் கேட்கறது பயம். அப்போ இந்த அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியர் கைப்பற்றும் திருவாட்டிருந்தார். அவர் போய் ஒரு நாளைக்கு கால் விழுந்து என்ன அபச்சாரம் இருந்தாலும் மன்னிக்கணும், பெரியவா பிக்ஷ பண்ணாமல் இருக்காது, ஒரு நாள் இல்லை 2 நாளையும் 3 நாளையும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப தோஷம் வந்துடும் அப்படின்ட்டு கால் விழுந்து தெரிஞ்சிட போது அவ சொன்னா, யார் மேலேயும் பேசுகிறல்ல, அன்னைக்கு பஸ்ஸு ரொம்ப நன்னாவும் பண்ணியிருந்தான். அது காரணம் சொல்கிறார், நன்னாவும் பண்ணியிருந்தான். இறையில போட்ட உடனேயே
அதோடைய வாசனையானது நாக்கில் ஜலம் உரித்து ஒரு சன்னியாசியாக இருந்து இப்படி ஜிஹ்வாவுக்கு நான் கட்டுப்பட்டேன்னாக்கா அஷ்டம தர்மத்துக்கு விரோதம். அந்த நாக்கு எப்போ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டதோ அதுக்கு மூணு நாளைக்கு பதிஷ்டு நினைச்சு பாருவா. பகவத்பாதால் நீ யாசிக்காதே சுவாப்தம் அது யாச்சிதான் சொன்னான். இப்ப இறைய விழுந்ததே வேண்டாம்னு சொன்னான். அதுக்கு மேல ஒரு படி போயிட்டான்னு சொல்ல வந்தேன்னா அது ரொம்ப சின்ன வயசு. நான் இப்ப ஸ்கூல் டேஸ். ஆமா பெரியா கும்பகோணத்து நான் கும்பகோணம் பிறந்து வளர்ந்தது இல்லை. எத்தனை தடவை எங்கள் வீட்டு வாசலில் போனாலும் நாங்கள் பூர்ண கும்பம் கொடுக்குற வழக்கம். அன்னைக்கு காலம்பரை எங்கள் வீட்டு வாசலில் போகிறது பூர்ண கும்பம். எங்கள் தாயார் அபிலாஷப்பட்டா பெரியவாளுடைய பாதுங்க நமக்கு கிடைச்சாக்க பாக்கியமாச்சு என்ன காலம்பரை சொல்லிட்டேன். பெரியா அதங்கிற முன்னாள் தாயார் இப்படி அபிலாஷப்படுறாங்க சிரிச்சுட்டே போயிட்டேன். அன்றைக்கு ராத்திரி கும்பகோணம் விட்டு கேம்ப் காலி பண்ணுறது எங்கள் திருவிழியாக இப்படி போனார். போகிறோம் திருவிழியாக வந்து இப்படி எங்கள் திருக்கோடியில் ஒரு வாய்க்கால் ஓட்டுறது தேப்பவாள் வாய்க்கால். அங்கே போனோடனே அவளே சவாரி நிறுத்த சொல்லிட்டான். சவாரி நிறுத்திவிட்டு எங்கள் அப்பா பேரை சொல்லி வாசலில் நிற்கிறா வர சொல்லி நான் பையன் நிற்கிறான் வர சொல்லி கொடுக்கீங்களா கேட்கலாம் பெரியா கூப்பிட்றான்னா விழுந்து அடித்து ஓடினேன். அப்பாவுக்கு வந்து ஓடி போயிட்டேன். போனேன் கேட்டியே எடுத்துக்கோ அப்படின்ட்டு மேலால் உட்காந்தபடி எதிரில் பாதுகே இங்கே உட்காந்துருக்கேன் எடுத்துக்கோ சுவாமி வசத்துக்கு சொன்னேன். பாதிப்பு பெரிய விஷயம் பெரியா திருப்பி மாட்டிக்கணும் ரெண்டு காலம் இப்படி மாட்டா அப்படியே கேட்டீங்க. அதுதான் இன்னைக்கு என்ன காப்பாத்தி உங்களோட பேச வச்சு இப்ப பெரியவாளை பத்தி பேசுறேனே. இதுதான் பிரபுவோட பாதுகாப்பு அப்படியே நேரடியா வாங்கிட்டு அதுதான் இன்னைக்கு காப்பாத்துறது. எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் கும்பகோணத்துல என்ன கொடுத்தா அது என் வீட்டுதான் இருக்கு. எங்க மெட்ராஸ்லயா இல்ல நான் உப்ப நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் என் வீட்டில் இருக்கேன். எனக்கு பெரிய பெருமை இல்லை அந்த பிரபுவை பற்றி இதை பேசுகிறேனே. அத்தியைவ திருஷ்டம் அபவத் சுமஹா பவித்ர க்ஷேத்ரமயா சுரசரி ஸ்தமதம் கிருசஞ்சம். என்னைக்கு பெருவாளை பேசுகிறோமோ என்னைக்கு பெருவாளை பற்றி நினைக்கிறோமோ அன்னைக்கு கங்காஸ்நானம் பண்ண பலன் அன்னைக்கு யாக விஞ்ஞானிகள் பண்ண பலன் இன்னைக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அப்படிதான் ஆரம்பித்தார். அறம் செய்ய விரும்பு ரெண்டு மணி நேரம் சதஸ்லாம் சொல்வாளே நிறைய பேர் என்ன சொல்ற பெரியவா வந்து ஒரு பெரிய சிக்கலா இருந்தது பெரியவா வந்தா ஒரு விஷயம் சொன்னா எல்லாம் சரியா போயிடுது அப்படின்னு. ஆனா அது என்ன விஷயங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறேன். அது அப்போ இருக்கிற ஆர்வத்தில் கிரகிப்பாளே வெளிய அந்த திருப்பி பெரியவா சொன்னத்தை ஓரளவுக்கு தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் முழுக்க சொல்ல முடியும் சொல்ல முடியாது. அது பெரிய 1000 வாட் பல்பு எங்க இது 0 வாட் அதனால. ஆனால் அது ஃபேக்ட் மெககான்ல மெககான்ல சாதுர்மாசியம் இப்போ இவா போகல ஜெயந்தர் சாஹிப் பண்டிதாவில் ஏதோ விஸ்தாரணம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். பிசாமல் உட்காந்துருந்தேன் சும்மா ஏதோ ஒரு லைனை சொல்லி அதுதானே இது அப்படின்ட்டு அவர்கிட்ட அதான் விசேஷம். பெரிய தடபுரல் வார்த்தைகளை போட்டு சமப்படுத்த மாட்டேன். சுலபமாக சொல்லி தானே அத்தனை பேரை மண்டி தான் சரணாகிதி அடைஞ்சி அவர்கிட்ட எடுத்து புரியிறாப்பில் சொல்கிறாப்பில் அவளை போல ஒன்றுமே ஒரு பாவறதுக்கும் புரியிறாப்பில் எடுத்து சொல்லுவோம். அது மாத்திரம் ஃபேக்ட் தான். பெரியவா கோச்சிண்டு பார்த்துருக்கீங்களா? ஆ கோச்சிண்டு கோச்சிண்டா ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அதை கோபம்னு சொல்ல முடியாது. பாப்பம்மா சத்திரத்தில் சிவராத்திரி இவன்
ரெண்டு காலம் பூஜை பண்ணுதான், மூணாம் காலம் முடியவே இல்லை, சுத்தமாக முடியல, பல்ல கடிச்சுட்டு பூஜை பண்ணுறேன். நாலாவது காலத்துக்கு முடியாதுன்ட்டு சொல்லி போச்சு. இப்போ ஜெயேந்திர சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார், பாடம் படிச்சுட்டு உடனே ரெண்டு மூணு கார்கள் அனுப்பி அஞ்சலில் போகிகளை போட்டுண்டு ரொம்ப வேகமாக வர போகியில் ஜெயேந்திர சுவாமி எடுத்துட்டு அங்கங்கே கேரியர்ஸை மாற்றிட்டு போகிகளை மாற்றிட்டு வந்து நாலாவது காலம் அவதான் பண்ணான். ஏன்னா அந்த போகிக்கு நான் இருக்கேங்க. எந்த ஊரில்? அதாவது இந்த சுங்கார் சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில். அன்னைக்கு பகலில் காலம்பரை பூஜைக்கு உட்கார போகிறா உட்காரல. அப்போது இந்த மணக்கால் நாராயணன்ட்டு ரொம்ப பக்தி, ரொம்ப வெற்றி, என்னத்தையோ ஏதோ அப்படி இருந்தா தெரியா, கொஞ்சம் ஏதோ கடுமையாக இருந்தா நடுதடிய போயிட்டான். அதுதான் கோபம். இது சமீபமாக சின்ன வயசில் இந்த யானை வரண்ட கதை சொன்னேன், அந்த டயத்தில் ஒரு பையன் பாடசாலை பையன் ஏதோ சரியாக படிக்கலை. அப்போது அந்த பின்பக்கம் வராண்டால் உட்காந்துட்டுருக்கா, அப்படி தண்டத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பையனை கூப்பிட்டு கோச்சிக்கிறேன், அப்போ படிக்கலன்னா காபி கடையில் போய் ஹோட்டலில் போய் டபராக நம்மளை அலம்ப போறியா அப்படின்ட்டு. அவன் முகம் சுழுக்கிறான்னா நமக்கெல்லாம் உடம்பு ஆடி போயிடும். இந்த ரெண்டு இன்சன்ஸ் அவளை பார்த்துருக்கேன். பாக்கிய வாழ்க்கை விசேஷமாக கோபம்லாம் ஒன்று நான் பார்த்து, இந்த ரெண்டு இன்சன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரெண்டு நான் பக்கத்து இருந்தது. அதனால் ஆம்னி பிரசன்ட்டு சொன்னேன், ஆம்னி சயின்ஸுன்னு சொல்லிட்டேன், ஆம்னி பிரசன்ட்டுன்ட்டு சொல்லிட்டேனே. சர்வவியாபின்னு அவள் தேனம்பாக்கத்தில் இருக்கிற போது ஒரு தம்பதி ஒரு வாரம் இருந்து தரிசனம் பண்ணான். கிளம்புற போது திருவாட்டை வந்து நம்ம சொன்னேன், திருவா அவருக்கு இருந்தால் கலவி போயிட்டு வரேன். கலவி போயிட்டு வரேன்ட்டு தான் நீ வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் இல்லையா? ஆமாம், சாப்பிடுவேன். கூட சாப்பிட மாட்டியா? பெருவா மட்டும் சாப்பிடல, தாகம் எடுத்தா சோடா சாப்பிடேன். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது புரியுதா? தாகம் எடுத்தா சோடா சாப்பிடேன். பெருவா அங்கி கிளம்பியாச்சு. தம்பதிகள் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிற போது பஸ்ஸு பிரேக் டவுன். அவன் டிரைவர் எல்லாரும் இறங்க போனான், எல்லாரும் இறங்கியாச்சு, தம்பதியில் இறங்கியாச்சு. இவருக்கு தாகம், சம்சாரிட்ட சொல்கிறா தாகம். அதான் போல இருக்க பிரிவா சொன்னான், நீங்கள் வாங்க போய் ஒரு சோழா கடையில் போய் சோழா வாங்கி சாப்பிட்டா. நம்ம என்ன நினச்சிருக்கோம், இவருக்கு தாகத்தின் வரப்போகிறதுக்கோசரம் அவர் சோழா சாப்பிட சொல்லியிருக்கா, இதான் நமக்கு தோன்றது. அது அல்ல சப்ஜெக்டு, சப்ஜெக்டே பின்னாடி தான் இருக்கு. எல்லாம் முடிச்சாச்சு, கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, எல்லாம் ஏறும் போனான், தம்பதிகளும் ஏறினான். இப்போ ஆரம்பத்தில் மின் சீட்டில் உட்காந்துருந்தேன். இப்போ ஏறி பார்க்குறதா அங்கே வேறு ஒருத்தர் ரொம்ப பெஸ்ட்டு பாடி உட்காந்துருக்கான். அவனை போய் எழுந்துருன்ட்டு சொன்னாக்க முடியுமா? இந்த பம்பே வேண்டான்ட்டு பின்னாடி போய் உட்காந்து வண்டி போச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, இப்பட்டு வித்து ஆக்சிடெண்ட். அந்த முன்னாடி உட்காந்துருந்தானே அவன் காது பிரிவாளுக்கு மார்க்க மத்தியில் இருக்கிற மிருச்சு திரு எங்கே மிருச்சு இருக்குன்னு பிரிவாளுக்கு தெரியும். அவனுக்கு மிருச்சுல ரெண்டு உண்டு, கால மிருச்சு அகால மிருச்சு ரெண்டு உண்டு. அகால மிருச்சி மகான்கள்லாம் தடுத்து கொடுத்துடுவான், கால மிருச்சியை தடுக்க மாட்டான். இவருக்கு அகால மிருத்தி கிரக தோஷங்கள்னால என்னத்தையோ கதையை சொல்லி சோழா குடிக்கல, அந்த இடத்த விட்டு நகர்த்தி
அந்த மிருத்யூவில் அடிபட்டு போயிட்டான். கால முடிச்சவங்க நிறுத்த மாட்டான். ஸ்ரீசைலத்தில் கும்பாபிஷேகம் மடம் கட்டி பெரியவா போயிருக்கேன். கும்பாபிஷேகம் மோத நாளைக்கு திருச்சினாபள்ளியிலேருந்து ஒருத்தர் தரிசனம் பண்ண போயிருக்கார். போய் நமஸ்காரம் பண்ணேன். எங்கே கும்பாபிஷேகம் பார்க்க வந்தியா? பெரியா அந்த பிறம் பார்த்துருக்கேன். கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்காச்சு. போய் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போவே கிளம்பிட்டு ஊருக்கு போ. ஏன் எதுவும் ஒன்றுமே சொல்லலை. நீ போகிறபோது மெட்ராஸில் உன் பொண்ணு வீட்டில் இறங்க வேண்டாம், நேரம் திருச்சி போய்ட்டு சரிதான். அதே போல் சாமண்ண பிரசாதம் வாங்கல மெட்ராஸ் திருச்சி போனார். வீட்டுக்கு போனார் கொஞ்ச நேரத்தில். அவருக்கு காலமுறிச்சி வந்தாச்சுன்ட்டு தெரியும் பெரியவாளுக்கு. இங்கே உட்காத்தி வச்சு இந்த கும்பாபிஷேகம் குழந்தை குட்டி இல்லைங்க. ஸோ ஏதோ காரணம் சொல்லி ஊர் பார்க்காது. ஸோ காலமுறிச்சி வந்தால் தடுக்க மாட்டான். இப்போ அகாலமுறிச்சி வந்தால் தடுத்து கொடுத்துருவான். இந்த அகாலமுறிச்சி வந்து தடுத்தது நம்ம கேஸு. இதுதான் பிரம்மஞானிங்கிறது.